Hi friends, welcome to Vidhegal Study Center. In the class, we will talk about topic ozone. Ozone குறைவின் தீய விளைவுகள் குறிப்பிடுக ஓசோன் குறைபாட்டை சரி செய்வதற்காக சர்வதேச மாநாடுகள் பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க இல்லைன்னா அதை குறைபாட்டை சரி செய்வதற்காக நம்ம என்ன பண்ணணும் பொதுமக்களாகி நம்ம என்ன பண்ணணும் இல்லை உங்களுடைய ஆலோசனை கூறுக இந்த மாதிரி அனாலிட்டிக்கலாக கொஸ்டின் வந்து கேட்கலாம் என்விரான்மெண்ட் டாப்பிக்கில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஓசோன் படலம் ஓசோன் ஓட்டை விழு ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகுது அந்த மாதிரியில் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து ஓசோன் டிப்ளிக்ஷன் ஓசோன் குறைபாடு ஓசோன் படல தேய்வு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம டேர்ம்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம் நமக்கு நல்லாவே தெரியும் ஓசோன் அப்படிங்கிறது வந்து O3 மாலிக்யூல் இதுதான் வந்து ஓசோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து நம்ம அட்மாஸ்பியரில் வந்து இருக்குது இது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்ம ஜியோகிரஃபியில் படிச்சிருப்போம் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம் ட்ரோபோஸ்பியர் ஃபர்ஸ்ட் லேயர் தென் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் தேர்ட் ஒன் மீசோஸ்பியர் ஃபோர்த் ஒன் தர்மோஸ்பியர் ஃபிஃப்த் ஒன் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இதில் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு இல்லைங்களா இதில் தான் வந்து ஓசோன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அதிகமாக ஸோ அதனாலேயே இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ன சொல்லுவாங்க ஓசனோஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே ஸோ இந்த ஓசோன் என்ன ஒர்க் பண்ணுது அது நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு தெரியும் சன்லைட் விட்டமின் டி சோர்ஸ் ஸோ சன்லைட்டில் நிறைய விதமான ரேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ சன்லைட் இஸ் அ காம்போசிட் லைட் இல்லையா அதாவது யூவி லைட் இருக்கும் அல்ட்ரா வயலட் லைட் இருக்கும் இன்ஃப்ரா ரெட் இருக்கும் விசிபிள் ரேஸ் இருக்கும் இந்த மாதிரி எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் லைன்ஸும் நமக்கு எங்கே இருக்குது நமக்கு சன்லைட்டில் வந்து இருக்கு இது எல்லாமே நமக்கு நல்லதான் விட்டமின் டி குட் சோர்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே நமக்கு நல்லதா அப்படின்னா நோ எஸ்பெஷலி யூவி இருக்கு இல்லைங்களா அல்ட்ரா வயலட் ஸோ இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல் டு லிவிங் திங்ஸ் எல்லா உயிரினங்களுக்கும் பாதிப்படையக்கூடியதாக தான் இந்த யூவி லைட் வந்து எஃபெக்ட் பண்ணும் அது எர்த்துக்கு வந்து வெரி ஹார்ம்ஃபுல் ஸோ நேச்சுரலாகவே அதை தடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் லேயர் வந்து இருக்கும் இல்லைங்களா அந்த லேயர் தான் நமக்கு ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா சன்லைட்ல இருந்து வரக்கூடிய யூவி லேசர் ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும் பூமியை அடைய விடாது பட் இந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் குறையுது இல்லைங்களா ஸோ இந்த ஓசோன் லேயர் இருக்குது அப்படின்னா அதோட திக்னஸ் குறைஞ்சிருது ஸோ இதை தான் ஓசோனில் ஓட்டைன்னு சொல்லுவாங்க அதனால் யூவி லைட் எப்படி ஆகுது அப்படின்னா அப்படியே ஃபில்டர் ஆகாமல் பூமியை வந்து அடையுது ஸோ பூமியில் உள்ள உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படுது இதுதான் வந்து ஓசோன் படலை தேய்வு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கான டெஃபினிஷன் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எழுதிடணும் ஸோ ஓசோன் படல தேய்வு அப்படின்னு என்னென்னா தொழிற்சாலை மற்றும் மனித செயல்பாடுகளால் வெளியேற்றப்படக்கூடிய வேதிப்பொருட்களான குளோரின் புரோமின் வாயுக்களினால் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலமானது இழக்கப்படும் அந்த நிகழ்வை தான் ஓசோன் படல தேய்வு ஓசோன் படல தேய்வு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து டெஃபினிஷன் ஸோ சயின்டிஸ்ட் வந்து 1980s வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க போலார் ரீஜன் இருக்கு இல்லைங்களா துருவப்பகுதி இந்த துருவப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஓசோன் லேயர் தான் தின்னாய்கிட்டே இருக்குது அதாவது அதோட திக்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் ஓசோன் ஓட்டை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு 3 mark இருந்தப்போ இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஏன் வந்து போலார் ரீஜியனில் மட்டும் அதிகமாக இந்த ஓசோன் லேயர் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இப்போ Group 1 ப்ரிலிம்ஸில் கூட உங்களுக்கு கேட்கலாம் என்ன காரணம் அப்படின்னா போலார் ரீஜியன் அதாவது துருவப்பகுதியில் தான் கிராவிடேஷன் புல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வெளிவர கேஸ் எந்த ஒரு கேஸ் எமிஷனாக இருந்தாலும் அபாயகரமான கேஸ் எமிஷனில் குயிக்காக அங்கே போய் ரீச் ஆகிடுது ஸோ இதனால் வந்து போலார் ரீஜியனில் அதிகமாக ஓசோன் டிப்ளிக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே ஸோ ஓசோன் படல பாதிப்பால் என்னென்ன தீய விளைவுகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இப்போது இந்த ஓசோன் படலம் ஏன் வந்து தின் ஆகுது இதோட திக்னஸ் ஏன் வந்து குறையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் காம்பவுண்ட் கிடையாது அதாவது இது ஒரு நிலையான தனிமம் நிலையான ஒரு மூலக்கூறு ஒரு மாலிக்குள் வந்து கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ புக்ஸ் நீங்கள் அடுக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி 1, 2, 3 இந்த மாதிரி 10 அடிக்கிறீங்க 11th புக்கு வைக்கும்போது என்னாகும் ஒவ்வொரு புக்காக சரிஞ்சு விழுந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஓசோன் வந்து இந்த குளோரின் புரோமினோடலாம் ரியாக்ட் ஆகி ஓசோன் O3 இருக்காது அதில் இருக்கக்கூடிய O2 ஆக்சிஜனாகவும் போயிடும் ஸோ டிஸ்இன்டக்ரேட் ஆகி போயிடுது ஸோ அதனால தான் இந்த திக்னஸ் வந்து
குறையுது. அதனால தான் சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா சிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்குது, அதாவது குளோரோ ஃப்ளோரோ கார்பன். இந்த குளோரின் மிகவும் ஆபத்தான விஷயம் என்னென்னா, ஒரு குளோரின் மாலிக்குள் என்ன ஆகுது அப்படின்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஓசோன் மாலிக்குலை வந்து பிரேக் டவுன் பண்ணுது, ஓ2 ஆகவும் ஓவாகவும் பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரினோ ப்ரோமினோ. ஸோ இந்த பிரேக் டவுன் ஆஃப் ஓ3 மாலிக்குலை தான் நம்ம ஓசோன் டிப்ளிக்ஷன், ஓசோன் படலை தேய்வு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ரையான் கேஸ் எல்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரையான் கேஸஸ்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கூலண்ட்டாக, இப்போ வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஓசோன் படலை பாதிப்பால் என்ன தீ, இதுதான் வந்து இதுதான் காரணம். குளோரின் ப்ரோமின் நாள் அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எழுதிடணும், அதுதான் வந்து கீ பாயிண்ட்டே. இது ஓசோன் வந்து அன்ஸ்டேபிள், அது ஒரு கீ பாயிண்ட். குளோரின் ப்ரோமின் சல்ஃபர் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இது வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகுது ஓசோனோட, அதனால் ஓசோன் டிஸ்இன்டக்ரேட் ஆகுது, இது ஒரு ஓசோன் வந்து தேய்வானம் அடைகிறது, இல்லைன்னா ஓசோன் படலம் வந்து வீக் ஆகுது, படலத்தோட அடர்த்தி குறைகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எழுதலாம். பாக்ஸ் கண்டென்ட்டில் நம்பர்ஸ் போடலாம், நம்பர்ஸ் போடும்போது உங்களுக்கு உடனே வந்து அட்ராக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு குளோரின் மாலிக்குள் லட்சக்கணக்கான ஓசோன் மாலிக்குலை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னு எழுதுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஓசோன் ஓ3 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ ஏதோ ஒன்று கண்ணப்படுங்க, ஓகே இந்த அளவு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியலாம். ஸோ நீங்கள் இது வந்து கெமிக்கல் ஃபார்முலாஸ் தான், ஃபார்முலாஸ் நீங்கள் தாராளமாக இங்கிலீஷ் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், தமிழ் எழுதுறவங்க நீங்கள் தாராளமாக ஓ3 அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து போடுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேட்சி பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ என்ன தீய விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாகவே ஒரே வேர்டில் சொல்லிடலாம், ஒரே சென்டென்ஸில் சொல்லிடலாம், அனைத்து உயிர்களுக்கும் தீங்கு விளைவிப்பதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ ஓசோன் படலை பாதிப்பால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் அது மனிதன் மீது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பூமியை வந்தடையும் புற ஊதா கதிர்கள் மூலமாக மனிதன் நேரடியாக பாதிக்கப்படுகிறான். தோல் சார்ந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது, அண்டு கேன்சர் வருது, இரிட்டேஷன் இருக்குது, கேட்ராக்ட் கண் புரை நோய் வருது, சீக்கிரமே ஏஜிங் ஆயிடுது, விரைவாக வயதடைவாங்க. அதனால தான் இந்த சன்ஸ்க்ரீன் அப்புறம் ஸ்பெக்ஸ் இதெல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க, அந்த ரேஸ் எல்லாம் வந்து அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம் அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ரொம்பவே வீக் ஆயிரும். விலங்குகள் மீதான தாக்கம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரும், கண் புற்றுநோய், அதான் ஒரே சென்டென்ஸ் சொல்லியாச்சு. அனைத்து விதமான உயிர்களுக்கும், தாவரங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் மனித இனங்கள் அனைத்து இனத்துக்குமே தீங்கு விளைவிக்கக்கூடிய இது இந்த யூவி. சுற்றுச்சூழலின் மீதான தாக்கமும் இருக்கும், தாவரங்களுக்கு வந்து வளர்ச்சி தடைப்படும், நம்ம தாவரத்தை நம்பி தான் இருக்கும், நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் த பிளான்ட். அந்த பிளான்ட்டுக்கு முக்கியமானது அது தன்னைத்தானே வந்து உணவு தயாரிக்கிற அந்த ஒரு நிகழ்வான ஒளிச்சேர்க்கை அதுவும் கூட குறையுது. ஸோ காடுகளும் வந்து அதிக அளவு பாதிக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் சுற்றுச்சூழல் மேலேயே சுற்றுச்சூழல் வந்து கேள்விக்குறியாக வந்து இருக்குது, சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ சுற்றுப்புற சூழலை அது பாதிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்று வந்து இந்த ஓசோன், அதை நீங்கள் எழுதிக்கலாம் அந்த பாயிண்ட். ஏதோ ஒரு டாபிக் வந்தாலும் இப்போ நீங்கள் படித்ததை வந்து நுழைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் ஏன்னா பேப்பர் கரெக்ஷனில் பார்க்குறேன், நிறைய லைன்ஸ் விடுறீங்க, கேட்டால் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதனால் அதுக்கு ரெலவெண்ட்டாக எழுதுனீங்கன்னா தான் ஃபில்டாக இருக்கும், பேப்பர் ஃபில்டாக இருந்தால் தான் யூ நோ எவ்ரி திங், யூ நோ த கொஸ்டின் அப்படின்னு தெரியும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் நீர்வாழ் உயிரிகளின் மீதானும் பாதிப்பு. புற ஊதா இருக்கிறதுலாம் பிளாங்டன், பைட்டோ பிளாங்டன் நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம். பைட்டோ பிளாங்டன்னா என்னன்னா இது மீன்களுக்கான உணவு. நமக்கு எப்படி பிளான்ஸ் உணவோ அதே மாதிரி மெரைன் கடல் சார்ந்த உயிரினங்களுக்கெல்லாம் பிளான்ஸ் வந்து அது அதுதான் வந்து உணவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பிளாங்டன் அளிக்கப்படுவதால் ஸோ ஏதோ ஒன்று இது நம்ம ஒரு உணவு சங்கிலி ஃபுட் செயினே டோட்டலாக டேமேஜ் ஆயிரும். ஏன்னா பிளாங்டன் இல்லை, அப்புறம் ஃபிஷ் இல்லை, ஃபிஷ்ஷில் தேவையானது இல்லை, தென் பிளான்ட்ஸ் பாதிக்கப்படுது, காடுகள் அழிக்கப்படுது, காடுகள் மூலமாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போகும். ஸோ இந்த ஒரு செயின், இட் ஈஸ் அ செயின், இதில் ஒரு இடத்துல பிரேக் ஆனாவே ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் ஆயிடும். ஸோ இவ்வளோ பெரிய அபாயகரமான விஷயந்தான் இந்த ஓசோன் தேய்வு. சர்வதேச ஓசோன் படலை பாதுகாப்பு தினம் வந்து செப்டம்பர் 16. ஓகே, இதனால தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். சர்வதேச மாநாடுகள் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. IMO அதாவது சர்வதேச கடல்சார் அமைப்பு, இந்த அமைப்பு வந்து சரக்கு கப்பல்கள் வந்து 0.5% அதிகமான
சல்ஃபரை கொண்டுள்ள எதிர்பொருளை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது. அதாவது கட்டாயமாக கம்ப்ளீட்டாக நம்ம பண்ண முடியாது, ஏன்னா எல்லா எரிபொருள்களையும் ஃபியூவல்ஸ்லையும் வந்து சல்ஃபர் கண்டென்ட் கட்டாயமாக இருக்கும். எப்படி குளோரின் புரோமின் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஓசோனோட ரியாக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் சல்ஃபரும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ 0.5% தான், அதுக்கு மேலே எரிபொருளில் இது சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜான் 2020 நடைமுறையில் வந்து இருக்கு இந்த ஒரு ப்ராசஸ். ஓகே, அடுத்தது வியன்னா மாநாடு. ஸோ வியன்னா கான்ஃபரன்ஸ் இட் இஸ் அ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச்னே சொல்லலாம், ஆன் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம். அது கிளைமேட் சேஞ்சுக்காக பாரிஸ் அக்ரிமெண்ட் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அது ஃபுல்லாக நடைமுறைப்படுத்த முடியல. பட் இது கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு சர்வதேச அக்ரிமெண்ட்னே இதை நம்ம சொல்லலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல இந்த ஓசோன் அஃபெக்ட் பண்ற காம்பனன்ஸ் இருக்கு இல்லைங்களா, குளோரின் ப்ரோமின் சல்ஃபர் இந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்டான்ஸ்லாம் நம்ம பேன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1985 வந்து ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்காக இந்த மாநாடுல கையெழுத்திடப்பட்டது. இதுல பல உறுப்பினர் மாநாடுகள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க, நம்மளும் ஒரு உறுப்பினர் நாடு தான் இதுல, அதுல இருந்தோம். ஸோ அதில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணோம். 1985 மார்ச் 22 வந்து பார்த்திங்கன்னா அதில் 28 நாடுகள் வந்து கையெழுத்திட்டாங்க. ஸோ இந்தியாவும் அதில் ஒன்று. 2009 செப்டம்பர் 16 இருந்து, அதாவது 2009 இருந்தால் நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து செப்டம்பர் 16 வந்து இந்த டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வியன்னா மற்றும் அந்த ப்ரோட்டோக்கால் நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட். வியன்னாக்கு எந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, அந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டது எப்படின்னா செப்டம்பர் 16. யூஎனில் வந்து அங்கீகாரம் பெற்ற முதல், அதாவது யுனைடெட் நேஷன் ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஒப்பந்தம் எது அப்படின்னா இந்த வியன்னா தான். ஸோ இதில் என்ன நெறிமுறைகள், இது எப்போ கையெழுத்தானுச்சு அப்படின்னா 1987 வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டது இதெல்லாம் எழுதிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, 4 தான் இம்பார்ட்டன்ட். 1985 என்ன வியன்னா மாநாடு நடந்தது, 1987 என்ன பண்ணாங்க சைன் பண்ண கையெழுத்திட்டாங்க, 1989 என்னாச்சு என்ஃபோர்ஸ் பண்ணாங்க ஃபுல்லுமே. 2009 இருந்து இந்த மாண்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் எப்போன்னா செப்டம்பர் 16 அந்த டேவை ஞாபகமாக வச்சு செப்டம்பர் 16 2009 அந்த இயர் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அவ்வளோதான். ஓசோன் படலத்தை பாதிக்கக்கூடிய இதில் என்ன சொன்னாங்க, நம்ம சொன்ன மாதிரி ஓசோன் படலத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஃபேக்டராக இருந்தாலும் அதை உற்பத்தி செய்கிறதோ இல்லை அதை நம்ம கன்சியூம் நுகர்வு பண்ணுறதோ இதெல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடவடிக்கைகள், என்னென்ன நடவடிக்கைகளில் வந்து இதை முன்னெடுக்கணும் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறை இப்போ என்னென்ன பேன் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே செயல்படுத்தி ஃபாலோ அப் பண்ணணும். அதே மாதிரி புதிய வேதிப்பொருள், இனி புதுசாக யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸோ இல்லை ஏதாவது டெக்னாலஜியோ இந்த ஓசோன் படலத்தை பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கணும், உறுதி செய்யணும். ஓசோன் படலத்தை பாதிக்கும் காரணிகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் என்ன பண்ணணும்னா கையாளணும், மேலும் காலநிலைக்கு உகந்த வடிவில் அதை மாற்றம் செய்யணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம முன்னெடுப்பதன் மூலமாக இந்த குறைபாடு ஓசோன் பாதிப்பிலிருந்து நம்ம விடுபடலாம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்ற ஐயன் வள்ளுவரின் வாக்கை பின்பற்றினால் ஓசோன் பாதிப்பு மட்டுமல்லாமல் அனைத்து வித பாதிப்புகளிலிருந்தும் தீர்வு காணலாம் என்பதில் ஐயமில்லை. ஸோ இந்த எதிரதா காக்கும் இந்த திருக்குறள் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் அன்றாட வாழ்வில் தொடர்பு தன்மைன்னு சொல்லி திருக்குறள் டாபிக் நமக்கு ஒன்று இருக்குல்ல பேப்பர் ஒன்றில், நம்ம அதில் கூட இந்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த திருக்குறள். ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.